ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு எதிர்காலத்தினுடைய பயங்கிறது நிறைய இருக்கு அதனால தான் உலகத்தில் நிறைய பேர் வந்து என்னுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்கு இல்ல அஞ்சு வருடங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் போய் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கக்கூடிய பழக்கமும் இருக்கு இப்போ ஜாதகம் பார்க்குறது அது கூட ஒரு சயின்ஸ் தான் அப்படி பார்க்கும்போது அதில் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு வருடம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம் இந்த மாதிரி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் இதுக்கான பல சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிலது சொல்லுவாங்க இப்போ இதை கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய மனசில் ஆழமாக அது பதிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஒரு வருஷத்தில் அப்படின்னு ஆழமாக நம்புகிறேன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் கிடையாது நம்ம ஒரு மாதத்தில் கூட நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஏன்னா என்ன சொல்கிறாங்க தாட்ஸ் மேக்ஸ் மேன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனை எண்ணங்கள் தான் உருவாக்குது ஆர் வாட் யூ திங்க்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆகிறீங்க இப்போ உங்களுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும் எண்ணம் போல வாழ்க்கை அப்போ யார் என்ன சொல்லியிருந்தால் கூட நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் சரி நமக்கு வந்து ஒரு வருடத்தில் நம்ம உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொன்னால் கூட நாம் இன்னையிலிருந்தே நான் நான் சாப்பிடக்கூடிய உணவில் நான் ஸ்ட்ரிக்டாக கவனம் வைக்கிறேன் எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணுறேன் என்னுடைய உடலையும் மனசையும் நல்லா பார்த்துக்கிறேன் கவலைப்படாமல் பார்த்துக்கிறேன் கோபம்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறேன் டென்ஷன் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் இப்படி நான் முழு கவனம் வந்து என்னுடைய உடல்லையும் மனசுலேயும் வச்சேன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் உங்கள் உடல்நிலை பாதிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு என்ன சொன்னாங்களோ அதை என்னால் மாற்ற முடியும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு என்னால் அதை வந்து தள்ளி போடக்கூட முடியும் ஏன் நம்ம அந்த நெகட்டிவான விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த கேட்டதுனால என்னுடைய மனதில் நெகட்டிவான தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை கேட்டும் என்னோடய மனநிலையில் தாக்கம் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா நம்மளுடைய முயற்சிகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம செய்யலாமே அப்படியே நம்ம கேள்விப்பட்டாலும் நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட முயற்சிகளை நம்ம வந்து செய்கிறோமோ அதற்கான முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வந்து நம்மளோட எதிர்காலத்தை இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு அதனால மனசில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பலவீனமாகிடக்கூடாது அது உடல்லையும் சரி மனசுலையும் சரி நம்மளுடைய மன ஆற்றல் நம்ம வேலை செய்யக்கூடிய திறன் இது எல்லாத்தையுமே நமக்கு பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு செய்தியை நம்ம கேட்டாலும் நம்ம மனசை அதை விட பாசிட்டிவாக நம்ம வச்சுட்டு நம்மளுடைய செயல்களையும் முயற்சிகளையும் நம்ம தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையில் தான் இருக்குது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டோ இல்லை ஏதாவது ஒரு சுவாமிஜிகிட்ட போயிட்டோ நம்ம இந்த ஒரு கயிறு வாங்கி கட்டிக்கலாம் அந்த தாயத்தை வாங்கி கட்டிக்கலாம் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த ஒரு கயிறோ தாயத்தோ வாங்கி கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் நம்ம க கையில் என்ன கட்டியிருக்கோமோ அந்த ஒரு கயிறோ இல்லை தாயத்தோ அது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் இருக்கும் அதோடய விலை எவ்வளவா இருக்கும் பத்து ரூபாயாக இருக்கும் ஐம்பது ரூபாயாக இருக்கும் அப்போ கடையில் இருந்தபோது அதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து எந்த ஒரு சுவாமிஜி யாரோ நமக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நல்ல எண்ணங்களை வைத்து நம்ம கொடுப்பாங்க இதை கட்டி கொள்பவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தடைகள்லாம் போகணும் பிரச்சனைகள்லாம் தீரணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணங்களை அதில் வந்து செலுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி அதுக்கு ஒரு சக்தி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொடுப்பாங்க நம்மளும் அதை வாங்கி இதை கட்டி கொள்வதால் வாழ்க்கையில வாழ்க்கையில் தடைகள் போகும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது வீட்டில் நல்லா இருப்போம் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நம்மளுடைய நம்பிக்கையான எண்ணங்கள் தான் அந்த ஒரு கயிறுக்கு சக்தி கொடுக்குது இதுவும் சயின்ஸ் தான் நம்ம எண்ணங்களினுடைய சக்தி தான் அப்போ அளவுக்கு நாம் இதை புரிஞ்சுக்கிறோமோ இன்னொரு மனிதன் ஒரு உயிரற்ற ஒரு கயிறுக்கு தன்னுடைய எண்ணங்களோட சக்தியை கொடுத்து சாதாரண கயிறாக அவர் மந்திர கயிறாக மாற்றியிருக்கார் அதே போல தான் நான் என்னுடைய சக்தி மனதின் எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்தி என்னோடய வாழ்க்கையில் பல விஷயங்களை கெட்டதாகவே நமக்கு நடந்தாலும் நல்லதாக மாற்ற முடியும் அந்த நேரத்தில் என்னோடய மனதை பலவீனப்படுத்தாமல் என்னோட முயற்சிகளை சரியாக செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களை படைக்க முடிஞ்சுது அப்படின்னா எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டத்தையும் நான் தாண்டி போயிடலாம் எதிர்காலத்தில் இப்படி ஆகுமோ ஆகுமோங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நம்மளுடைய எண்ணத்தின் பலத்தை சக்தியாக நிறைந்ததாக வச்சுக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமையாக இருக்குது இந்த சிந்தனைகளை ஒரு நிமிஷம் நம்ம மனதில் பதித்துக்கொள்வோம் ஓம் சாந்தி நான் என்னுடைய மனதில் எனக்குள் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் இருக்கின்றதா என்பதை கவனிக்கின்றேன் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய எண்ணங்களால் உருவாக்கப்படக்கூடியது நேர்மறையானதாக இருந்தால் எனக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் தொடர்ந்து என்னிடம் இருக்கும் என்னுடைய மனதின் எண்ணங்களை நான் என்னுடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும் என்ற நம்பிக்கை என் மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணமே என்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்துகின்றது ஓம் சாந்தி